வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்றைய தினம் என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக நம்முடைய திருக்கோவிலில் வந்து மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடந்துட்டுருக்கு, கோவிலில் காட்டில் எல்லா பக்கமே. அதனால் வந்து மழை காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால வேலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு நாள் இடையில கேப் வந்துச்சுன்னா சகோதரர்கள் என்னை மன்னிக்க வேணும், ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் இதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். எப்படி தீபாவளி வரை கொஞ்சம் பிஸியாக இருக்கும்னு வைங்களேன், இந்த வேலைகள் இருக்குது. கேள்வி பதில் பார்த்துக்கலாம் வேக வேகமாக. அண்ணா, ஐ எம் ஆன் தி ஜேர்னி, வென் ஐ ஸ்லீப் ஐ கெட்டிங் பேட் ட்ரீம் லைக் சீயிங் கேர்ள்ஸ் இன் தி ட்ரீம் அண்ட் சீ அன்னெசரி திங்ஸ் பட் ஐ வில் பர்சியூட் மை செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் கோயிங் ஆன். அண்ணா, ஐ நோ கேர்ள்ஸ் இஸ் மாயா பட் வை தி அட்ராக்ஷன் இஸ் வெரி ஹை. வென் ஐ சி கப்புள்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு ஆல்சோ லைக் தெம். அண்ணா, இஸ் ப்ரோக்ரியேஷன் செக்ஸ் ப்ராசஸ் லைக் ட்ரீம் பட் ஆஃப்டர் ஃபினிஷ் ஐ ஃபீல் வெரி டிஸ்கஸ்டிங் அண்ட் வெரி பேட். வை வி டிட் திஸ் மிஸ்டேக் ஈவன் யூ நோ சைல்டு கெட்டிங் பேர்ன் பிகாஸ் ஆஃப் அவர் லஸ்ட். ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் டைம் வென் ஐ மாஸ்டர்பேட் I watch videos and feel very great and a lot of sexual activities in the dream. But after ejaculation, the drive is very low, no opposite gender attraction, no interest to do the same thing again. But after reach many days, the hormone get hijacked and ask for same pleasure. Experience na. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரே. இந்த மாதிரி இது எல்லோருக்கும் நடக்கிற விஷயம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் தமிழில் சொல்லிடுறேன். சகோதரர் உறக்கத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தவறான கனவுகள் வழியாக இந்த வெட் ட்ரீம்ஸு, நைட் ஃபால் இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. அப்புறம் வந்து எனர்ஜி நிறையா இருக்கும்போது நமக்கு வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆற்றல் விரயம் செஞ்சோடனே வீக்காக இருக்குது. ஸோ இதை எல்லோருமே வந்து சாதாரணமாகவே இந்திரியம் இருக்கும்போது ஆட்டம் போடுறது, இந்திரியம் தீந்துருச்சுன்னா அப்புறம் சுந்தரி கூட பேய் போல தெரிகிறது, இதெல்லாம் நார்மல் ஆச்சுங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து உயிர் தான், வி ஆர் கமிங் ஹியர் டு சேவ் அவர் சோல் ஆச்சுங்களா. நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்க எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய உயிர் ஆற்றலை நாம் காத்து கொண்டு இறைவனை அடைவதற்காக. அது இந்த மனித பிறவியில் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன் இந்த மாதிரி லஸ்ட் வந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னா, நான் எனக்கு பிடிக்கல அப்புறம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எதுலேருந்து வெளியில் வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போது கடல் தண்ணி இருக்குது, அது வந்து ஆவியாகி மழையாக பொழிஞ்சு அது எங்கே அமைதி அடையுது, திரும்பவும் போய் கடலில் சேரும்போது அந்த ஐக்கிய தன்மை அடையுது. அது வரைக்கும் ஆவியாகுது, ஓடுது தாவரங்களுக்குள்ளே போகுது, அப்படியே ஆவியாகுது, இந்த சுழற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. கடலுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதி அடையுது. அந்த மாதிரி நம்முடைய உயிர் ஆச்சுங்களா தந்தையாரின் வழியாக தாயின் கருப்பு பைக்குள்ளே புகுந்து ஆணின் உயிரணு பெண்ணின் கருப்பு பைக்குள் புகுந்து அந்த பெண் உடலின் இரத்த சதைகளை எடுத்துக்கொண்டு நாம் வந்து உடல் பெற்று வந்துடுறோம். கரெக்ட் தானே? அப்போது இது எங்கே போய் வந்து இந்த உயிர் கடைசியில் திரும்ப திரும்ப அந்த அதே விஷயத்துக்கு போனால் தான் அமைதி அடையும்னு நமக்கு தோணுது. ஏன்னா இந்த உடலில் ஒவ்வொரு அங்கமும் பெண்ணிலிருந்து வந்துச்சு ஆச்சுங்களா. எதுலேருந்து வந்தமோ அதுலேயே போய் முடிகிறது அப்படிங்கிறது தான் மனித இனம் வரை நடந்துட்டு இருக்கிற சைக்கிள் ஆச்சுங்களா. இந்த சைக்கிள் வந்து தடைபடாமல் வந்திருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, எல்லா உயிரினங்களுக்கும் இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிளை புத்திசாலித்தனமாக உடைக்கும் ஒரே மனி இனம் அப்படின்னா அது மனித இனம். மனிதர்களுக்கு அறிவு இருக்குது, மனிதர்கள் பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நம் தந்தையர்கள் பார்த்துருக்காங்க, நம்முடைய சித்தர்கள் பார்த்துருக்காங்க. ஓ, இது வந்து நம்மை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும், இதில் என்ன இன்பம் இருக்குது, ஆற்றல் விரயம் செஞ்சுட்டா நம்ம பலவீனம் ஆகிறோம், அப்போது திரும்பவும் ஆற்றல் வந்துருச்சுன்னா திரும்பவும் விரயம் செய்கிறோம், திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப. இப்போது சமீபத்தில் அந்த லூப் அப்படிம்பாங்க தெரியுங்களா, இந்த திரைப்படங்கள் கூட ஆங்கிலத்திலே தமிழில் கூட வந்திருக்கும்னு ஏதோ சொன்னாங்க. அது லூப் ஹோல் மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும், திரும்பவும் அதே லூப்பில் சிக்கிக்குவோம். அந்த டைமிங் வரும்போது அந்த குறிப்பிட்ட நாட்கள் சென்ற பிறகு அதே லூப்பில் சிக்கிக்குவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு லூப் ஹோலில் சிக்கிக்கொண்ட மாதிரி ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலாதார சக்கர சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளேயே இருந்து பழகிட்டதுனால அது ஒரு குறிப்பிட்ட லோடு வந்தோடனே இந்த ஆற்றல் விரயத்துக்கு தூண்டுதல் ஆயிடும். இதெல்லாம் நம்ம உஷாராக கவனிக்கணும். நமக்குனால தான் யோசிக்கும் திறன் மனிதனிடம்தான் இருக்குது. அப்போது ஏன் இப்படி போயிட்டுருக்கு? சரி, இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கும், வயதாவது விரைவில் நடக்கும். நீங்கள் எவ்வளவு நாள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது? ஒரு 50 நாள் தாக்கு பிடிக்கிறீங்களா? அந்த கெப்பாசிட்டி வளர்த்திருக்கீங்களா? 50 நாள் வரைக்கும் இருக்கிற ஆற்றலை
நீங்கள் அடுத்த வாரிசை உருவாக்குவதற்கு நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அது வெட்ரீம்ஸாக இருக்கட்டும், நைட்ஃபாலாக இருக்கட்டும், இனப்பெருக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும், சிற்றின்பமாக இருக்கட்டும், முஸ்லீம் மைத்தனம் எதுவாக இருக்கட்டும், அதில் பண்ணலை அப்படின்னா ஐம்புலன்கள் வழியில் மயக்கம் அடைஞ்சு அந்த வழியில் செலவு பண்ணிடுறோம். ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து நம்ம செலவுகள் செலவுகள் செலவுகள்னு பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுறது 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்டு வர்ற எனர்ஜியை நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து அது நம்முடைய நிரந்தர தன்மைக்காக செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல், பாதைகள் தெரியாமல் இதுவரையில் நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாதை தெரிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு அதற்கான பயிற்சிகள் வந்துருச்சு. நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தில் தமிழகத்திலிருந்து மட்டும்தான், தமிழ் சித்தர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் இதை வந்து ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. வேதாந்திகள் சித்தாந்திகள்னு 2 குரூப் இருப்பாங்க. வேதாந்திகள் வந்து மரணம் இருக்குது, உடல் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதிகமாக சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்கள் இதை மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அந்த ஒரு நிலையை அடையிறத நம் குரு வள்ளலாறுலேருந்து, குரு வேதாத்ரி மகர்ஷிலேருந்து எல்லாரும் டீச்சிங் பண்ணது அதே இதுதான். சித்தர்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, வள்ளலார் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போது அதை வந்து நம்மளும் இப்போ அந்த ப்ராசஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் வந்து இதுவரையிலும் எத்தனை 100,000 கோடி வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, இப்போ 4 நாள் நம்ம சாப்பிட்றோம், 8 மணிக்கு 5வது நாள் 8 மணிக்கு பசி ஆகுது ஆச்சுங்களா. இந்த 4 நாள் பழக்கமே நம்மளை அப்படி இழுத்துடுகையில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த சுழலில் ஆற்றல் இருக்கும், உணவு தேடி ஓடுவோம், ஆற்றல் சாப்பிடுவோம், எனர்ஜி வரும், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்த உயிர் உருவாக்குறது. இது வந்து 1000 வருடங்களாக வந்தது. இப்போ மனுஷனாக பிறந்து இப்போ கொஞ்சம் அறிவு வந்துருச்சுங்கிறதுனால நம்ம இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆச்சுங்களா. இதுதான் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு. இந்த சைக்கிள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான முயற்சியை பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இருக்கிறவனால தான் முடியும், சித்தர்கள்னால தான் முடிஞ்சுது. அது இப்போ உங்கள் நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பிறவியில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணி 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி பண்ணி நீங்கள் ஆற்றல் விரையும் உங்கள் குழந்தைக்காக கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பையன் வந்து இதுக்கு முயற்சி பண்ணுவான், உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கும். இந்த ஆற்றல் சேமிக்கப்பட்ட ஆற்றலிருந்து வர்ற குழந்தை அப்படியே எனர்ஜெட்டிக்காக வந்து சேருவாங்க ஆச்சுங்களா. அறியாமையில் பிறக்கிறதுக்கும் அறிஞ்சு பிறக்கிறதுக்கு வித்தியாசத்தான். அடுத்தடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த குழந்தை, உங்களால் முடியலைன்னா முடியாமல் தானே நீங்கள் ஆற்றல் கொடுத்துட்றீங்க, அப்போ உங்கள் வாரிசு வந்து அதை எடுத்துகிட்டு போகும். ஆனால் உங்கள் காலம் முடியாமல் உங்கள் பையனுக்கு கொடுத்தோன்னு உங்கள் காலம் முடிஞ்சிருச்சான்னா முடியல, இன்னும் உங்களுக்கு இருக்குது. இறைவன் நீண்ட காலம் நீண்டு நீண்டு கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு தடவை லாஸ் ஆச்சா பரவாயில்ல, திரும்பவும் 2வது தடவை லாஸ் ஆ பரவாயில்ல, Stage 3 அடுத்து ஒரு ஸ்டேஜில் நின்றுவீங்க. 48 நாள், 90 நாள், 100 நாள், 200 நாள், 300 நாள், 100 நாள் கிடக்கிற வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். 1 48 நாள் கிடக்கிற வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள், 2 48 நாள் கிடக்கிற வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வராங்க, 3 48 நாள் கடந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வகையான சூழல், ஆச்சரியம், அதிசயம், பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குழப்பத்தில் இந்த 100 லிருந்து 200 நாளுக்குள்ள சிலர் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிரேஞ்சு போயிட்டு அப்புறம் விழுந்துடுறாங்க. அதையும் கடந்துட்டாங்கன்னா ஒரு 3 48 நாள் அப்படிங்கிறது வந்து இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 500 நாள் 600 நாள் அப்படிங்கிற ஸ்டேஜெல்லாம் வந்துடும், 2 வருஷம் 3 வருஷம்ட்டெல்லாம் வந்துடும். அப்போது நமக்கு வந்து எப்படி நம்முடைய மகாபாரதத்தில் நம்முடைய யுதிஷ்டரோட தேர் சக்கர பூமியிலே பதியாதும்பாங்க, ஒருவாட்டி மேலேயே தான் போகும்பாங்க, எல்லா தேர் சக்கர பூமியில் போகும், இந்த யுதிஷ்டரோட தேர் சக்கரம் ஒருவாட்டி மேலேயே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் வருடங்கள் செல்ல செல்ல நமக்கு எதுவுமே பாதிக்காது, கீழே கல்லுக்குது மண்ணுக்குது முள்ளுக்குது எதுவுமே பாதிக்காது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், ஸ்மூத்தாக நம்முடைய பாதை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், எதை பற்றியும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் ஆரம்பகட்ட ஸ்ட்ரகிள் இதெல்லாம் கடந்து தானே வரணும். ஒரு குழந்தை எந்திரிச்சானே கொடுக்கணும்னு ஓடிடுதா, விழுது. ஆனால் நடக்கணும், எல்லாரும் நடக்கிறாங்களே நடக்கணும்னு எந்திரிச்சு வந்துடுது. ஆனால் இப்போ இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு, எல்லாரும் தவறான விஷயங்களை அறிவிலிகளாக செய்து கொண்டு இருக்கும்போது ஒரே ஒரு சில ரொம்ப ரேரஸ்ட் ரேர் பீப்புள்ஸ் இது போன்ற விஷயங்களில் ஸ்பிரிச்சுவலி நம்ம கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு உதாரணத்துக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி கணவன் மனைவி பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எத்தனை பேர் திருமணம் ஆகாதவர்களை விட திருமணம் ஆனவர்கள் தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு அத்தனை மெயில் அனுப்புகிறாங்க. அதுதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஒரே கனவு தான். ஆய் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா தவத்தில் கூறலாம், எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்போ இந்த குடும்ப சிக்கல்லேருந்து வெளியில் வரலாங்கிற அந்த இது ஆச்சுங்களா. இந்த புலிவாலை பிடிச்ச கதையை மாட்டிகிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. இறைவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நம்முடைய ஒரே சொத்து அப்படிங்கிறது நம்முடைய உயிர் தான். நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சதில்லை, நீங்கள் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் பிரம்மச்சரிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக, அது மட்டும் இல்லை, நீங்கள் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அந்த 1 லட்சம் ரூபாயை நீங்கள் எவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. 1 லட்சம் சம்பாரிச்சுட்டு 90,000 செலவு பண்ணுறதுக்கும் 20,000 சம்பாரிச்சுட்டு
5000 செலவு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 20,000 சம்பாதிக்கிறவங்க தான் பெரியாள். அது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் நிறைய ஆற்றல் இருக்கும், பெரிய வயசாகும்போது ஆற்றல் குறைவாக தான் ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது, 50 வழியில் செலவு பண்ணுறது, இதெல்லாம் குறைச்சி குறைச்சி தவத்தில் உட்கார்றது, இது போன்ற விஷயங்கள் மூலமாக நீங்கள் 50 மனிதனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இளமையில் இருப்பவர்களை விட நீங்கள் வலிமையானவர்களாக இருக்கலாம். ஆச்சுங்களா, இது வந்து ஒரு ஞானம் தானே, ஏஜ் ஆக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பக்குவம் எல்லாம் வர 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 நீங்களும் வலிமையான மனிதர்களாக இருக்கலாம். ஸோ இது வயசு கம்மி அப்படிங்கிறது பெருசுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் பிரம்மச்சரிய நாட்கள் அதிக நாட்கள் கடப்பதும், அதிக நாட்கள் கடப்பும் போது அந்த ஆற்றலை அதிகப்படியாக விரயம் செய்யாத தவத்தில் எவ்வளோ பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம். புதிது புதிதாக பல சகோதரர்கள் நான் டெய்லி வீடியோ போட்டால் ஜாயின் பண்ணுறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் பல இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வெட்ரீம்ஸ் பற்றி. இதெல்லாம் ரொம்ப பேசிக், நோ ஃபேபில் இருக்கிறதுலேயே ரொம்ப பேசிக். அது விந்துஜெயம் பயிற்சியில் கலந்துக்கோங்க, உறங்கறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி பண்ணுங்கள், காலையில் எழுந்தோடனே பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள், தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். ஸோ எல்லா நேரங்களிலும் உங்களுடைய ஆற்றலை மேலே துவாரங்களுக்கு கொண்டு வர்றதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக எங்களுக்கு எந்த ஒரு லஸ்ட்டு எதுவுமே வர, ஏன்னா கீழே இருந்தால் தானே, அழுக்கு இருந்தால் தானே நமக்கு கீழே இருக்கும்போது, ஏன்னா மண்மையத்தில் இருக்கும்போது இந்த 5 பூதங்கள் பஞ்சபூதங்களை சுற்றி இருக்கும் உயிரினங்களின் தாட்ஸோடு தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். அதனால தான் நம்ம மேலே கொண்டு வந்துடுறோம். ஆற்றலை முதல்ல மேலே கொண்டு வந்துட்டா எல்லாரும் யோசிக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்துடும். சரிங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரனே. உலக வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தெளிவாக பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் இறைநிலையை நோக்கி தெளிவாக வாழணும்னு நான் பணியோடு சொல்லிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, மீண்டும் நம்ம அடுத்த கேள்வி பதில் வீடியோவில் சந்திக்கலாம்.